நிதிநிலை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, வரலாற்று சிறப்புமிக்க சிறப்பான திட்டங்களை கேட்க மனம் இல்லாமல் சட்டசபையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆண்டுதோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அந்த மக்களிடத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பலட்டி அடிச்சு இப்போ தகுதியான குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லிகளை என்ன அடிப்படையில் தகுதி நிர்ணயிக்கிறீங்க? தெரிவிக்கல, நிதிநிலை புத்தகத்தை கொடுக்கல. நாங்கள் வெளியெடுப்பு செஞ்சிட்டோம், ஒவ்வொரு முறையும் நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை கொடுப்பாங்க. இந்த தடவை அவர் நிதி அமைச்சர் பேசி முடிக்கின்ற வரை அந்த நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை கொடுக்கல. என்ன தகுதியை நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். உள்ளபடி அவர் பட்ஜெட் புக்கை இருந்து படிச்சிருக்கலாம், அல்லது உள்ளே இருந்து பார்த்துருந்தாருன்னா இ பட்ஜெட்ங்கிறதுனால அவர் டேபிளுக்கு முன்னாடி இருந்த கணினியில் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கலாம். அதாவது இத்திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்படும். அந்த அறிவிப்புலேயே அது இருக்குது, என்ன வழிமுறைகள் என்பதை வகுக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்படும் என்ற அறிவிப்புலேயே அது இருக்குது. அதை முழுவதுமாக அவரால் படிக்க முடியல. இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிருக்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமைத்தொகை வழங்க மாட்டார்கள், அறிவிப்பு இருக்காது என்று நினைத்திருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு பொற்கால ஆட்சி நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிருக்கான உரிமைத்தொகையை 1000 ரூபாய் வழங்குவதற்கான அதற்கான நிதிகளை 7000 கோடியை வழங்கி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு திட்டமாக இன்று மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.